தமிழ் நிலத்தில் ஈரம் பாய்ச்சி வீரம் விதித்த சொல்வுளவன், மண்ணுள்ள காலம் வரை மறக்க முடியாத கவிஞன், மக்கள் மனங்களில் வாழும் ஒருவன், அழகிய தமிழ் மகன் இவன். நவீன தமிழ் கவிதைகளுக்கு தகப்பன் தான் நம் மீசை கவிஞன் பாரதி. தமிழ், தமிழர் நலன், பெண் விடுதலை, தீண்டாமை, இது எல்லாத்துக்குமே ஒரு நூற்றாண்டிற்கு முன்னே தன் கவிதையால உறக்க கத்தியவன் தான் நம்ம தேசிய கவிஞன் மகாபாரதி சுப்பிரமணிய பாரதியார். ஒரு கவிஞனா மட்டும் இல்லைங்க, ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் நல்ல பத்திரிகையாளராகவும் இருந்தார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பெண்ணுரிமைக்காக பாடியவரும் இவர்தான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்த்தி உறிச்சி சொல்லல் பாவம்னு தீண்டாமை குறித்து பாடியவரும் இவர்தான். தன் எழுத்து மூலமா மக்கள் மனசுல விடுதலை உணர்வை ஊட்டிய நம் முண்டாசு கவிஞன் பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மகாகவி பாரதியார் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் 1882 டிசம்பர் மாசம் 11 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்துல மகனா பிறந்தார். அவருக்கு தங்க பெற்றோரிட்ட பெயர் வந்து சுப்பிரமணி. 5 தன் தாயை இழந்த பாரதியார் 7 இருந்தே கவிதையால கர்ஜிக்க ஆரம்பிச்சார். இவருக்கு 11 இருக்கிறப்போ இவரது கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையும் பாராட்டி இவருக்கு பாரதிங்கிற பட்டத்தை எட்டயபுரத்து மன்னன் வணங்கினார். அன்னையில இருந்துதான் இவர் பேரு சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு ஆச்சு. 1897 ஜூன் மாசம் 15 பாரதி தம் வாழ்நாள்ல மறக்க முடியாத தேதியா மாறி போச்சு. ஆமா, 14 மட்டுமே ஆன பாரதியாருக்கு 7 சிறுமியான செல்லம்மாவோட திருமணம் நடந்து இருக்கு. இது போன்ற தவறு இனி நடக்க கூடாதுன்னு அவர் நினைச்சாரா என்னவோ தெரியல. பின் நாட்கள்ல தன் கவிதை மூலமா பாலியல் திருமணத்திற்கு எதிராக அவர் பொங்கி எழுந்தார். 16 தன் தந்தையும் இழந்த பாரதி அதுக்கப்புறம் வடுமையில ரொம்ப வாடித்த வச்சார். அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு காசிக்கு போய் அலகாபாத் யூனிவர்சிட்டியில சான்ஸ்கிரிட் அப்புறம் ஹிந்தி இந்த ரெண்டு மொழியையும் கத்துக்கிட்டார். இது போக ஆங்கிலம், வங்காளம் இந்த மாதிரி மற்ற மொழியில கூட தனி புலமை பெற்று விளங்கினாரு பாரதியார். இத்தனை மொழிகள்ல புலமை பெற்றதால் தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு தெளிவா சொன்னாரு மகாகவி பாரதி. 4 காசியில இருந்துட்டு தமிழத்துக்கு திரும்பினாரு பாரதியார். அதுக்கப்புறம் எட்டய பிரம்மனுடைய அழைப்பை ஏற்று அரசவை கவிஞரா கொஞ்ச நாள் பணியாற்றினார். அழகிய தமிழ் கவிதைகள் பலவற்றுக்கு சொந்தக்காரான பாரதியோட எழுத்துக்கள் முதன் முதல்ல 1903 தான் அச்சு வடிவில் வந்துச்சு. அதுக்கப்புறம் மதுரை சேதுபதி பள்ளியில தமிழ் ஆசிரியரா இருந்தாரு. அதுக்கப்புறம் சுதேசி மித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையில துணை ஆசிரியராகவும் இருந்தார். தன்னுடைய தீராத சுதந்திர தாகத்தை தணிக்கிறதுக்கு 1905 முதல் அரசியல் ஆர்வம் காட்டினாரு மகாகவி பாரதி. அதுக்கப்புறம் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பர பிள்ளை அந்த மாதிரி ஆட்களோடு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கல்கத்தாவில தாதாபாய் நவரோஜி தலைமையில் நடைபெற்ற மகாசபை கூட்டத்திலையும் கலந்துகிட்டார். இப்பதான் சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யர் நிவேதிகா தேவியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அவர்கிட்ட ஆசி பெற்ற பாரதியார் அவரை தம் ஞான குருவா ஏத்துக்கிட்டார். 1907 இந்தியா என வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார் பாரதியார். இந்திய விடுதலை போராட்டத்துல பாரதியார் தீவிரமா ஈடுபட துவங்கினார். ஆசிரியர் இருந்த இந்தியா எனும் பத்திரிகைய விடுதலைக்காக மட்டுமே பயன்படுத்தினார். சுதந்திர போராட்டத்தில் பாரதியாரோட பாட்டு காட்டு தீவி மாதிரி பரவி தமிழர்களை எல்லாம் வீர்கொலை செஞ்சது. அத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு நெருப்பு கனலா கொதிச்சாரு மகாகவி பாரதியார். பாரதியாரோட சுதந்திர எழுச்சி மிக்க பாடலும் கேலி சித்திரமும் சுதந்திர போராட்டத்திற்கு நல்ல வகையில கை கொடுத்து வழி நடத்துச்சு. இதனால இந்தியா பத்திரிகை மீது பிரிட்டிஷ் அரசோட பார்வை விழுந்துச்சு. மேலும் பாரதியாருக்கு கைது வாரண்டும் பிறப்பித்ததாக தகவல் வருது. அதனால தன் பிரெண்ட்ஸோட வேண்டுகோளுக்கு ஏற்ப அவர் பிரெஞ்சு நாட்டின் ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரியில தலைமறைவா வாழ்ந்தாரு. 1908 முதல் இந்தியா பத்திரிகை பாண்டிச்சேரியிலையும் வெளியிட துவங்கியது. தன்னோட பேனா எழுத்துக்கள் மூலம் பெரும் புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருந்தார் பாரதி. அவரது பத்திரிகை பிரச்சாரத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைச்சிச்சு. பத்திரிகையின் செல்வாக்கும் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கூடுச்சு. இதனை பார்த்த பிரிட்டிஷ் அரசு அந்த பத்திரிகையை படிக்க தடை விதிச்சிச்சு. இதனால சென்னையில பிறந்து பாண்டிச்சேரியில வந்த இந்தியா பத்திரிகை பாத அறியாம பாதையிலேயே நின்றுச்சு. பத்திரிகை தான் முடங்கியதே தவிர பாரதியரோட புலமை முடங்கல. அந்த காலகட்டத்துல தான் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இந்த மாதிரி அமர கவிதைகள் நிறைய இயற்றினாரு பாரதியார். அதோடு 1912 பகவத்கீதையும் தமிழ் மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டாரு பாரதியார். 1918 பாண்டிச்சேரியிலிருந்து வெளியேறி பிரிட்டிஷ் எல்லையில காலடி வச்ச உடனேயே கைது செய்யப்பட்டார் பாரதியார். 34 நாட்கள் சிறையில வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் விடுதலை செய்யப்பட்டார் பாரதியார். விடுதலையானதும் தன்னோட மனைவி ஊரான கடையம்ங்கிற ஊருக்கு போனார். அடுத்த 2 கடையத்துலதான் அவர் வாழ்க்கையை செலவிட்டார். கடையத்துல இருந்த காலகட்டத்துல பாரதியார வறுமை ரொம்ப சொல்ந்துச்சு. தன்னோட நிலைய விளக்கி சீட்டு கவிதை ஒன்றை எட்டயபுர அன் மன்னனுக்கு அனுப்பிச்சாரு பாரதியார். ஆனா மன்னரிடமிருந்து எதிர்பார்த்து
எதிர்பார்த்த உதவி எதுவுமே கிடைக்கல. உலகத்துல எல்லா உயிரினங்களும் பசி இல்லாம வாழணும் அப்படிங்கிற எண்ணம் பாரதியாருக்கு அவருடைய வறுமை காலத்துல கூட மேலோங்கி இருந்துச்சு. வீட்டுல தன் மனைவி செல்லம்மா சமைக்க வச்சிருந்த சிறிதளவு அரிசியை கூட காக்காக்கும் குருவிக்கும் வாரி இறைச்சிட்டு அவர் பசியோட இந்த நாட்கள் ரொம்ப ஏராளம். இத்தகைய உணர்வுள்ள ஒரு மனுஷனாலதான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை ஆழ்த்திடுவோம் அப்படின்னு கவியும் பாடம் முடிஞ்சிச்சு. வறுமையில கூட தன்மானத்தோடு தான் வாழ்ந்தாருங்க அந்த புரட்சி தமிழன். பொதுவா கொடுக்கிற கை மேலையும் வாங்குற கை கீழையும் இருக்கும். ஆனா அந்த இலக்கணத்தையும் மாற்றினாரு நம் தேசிய. ஒரு தடவை தன்னுடைய பணக்கார நண்பர் ஒருவர் தட்டுல பணத்தையும் பட்டாடையும் வச்சு பாரதியார்கிட்ட கொடுத்தாராம். ஆனா பாரதியோ தட்டை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தன்னோட கைகளால் அந்த தட்டில் இருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டாராம். தன்னுடைய கை எதற்காகவும் தாழ்ந்து விட கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருந்தாரு பாரதியார். வறுமையில சில காலம் வாழ்ந்த பாரதியார் 1919 மீண்டும் சென்னைக்கு வராரு. அப்போ ராஜாஜி வீட்டுக்கு ஒரு முறை போனப்போ அங்க மகாத்மா காந்தியை சந்திக்கிறார். இந்தியாவின் மும்மூர்த்திகளான ராஜாஜி, காந்தி, மகாகவி பாரதியார் சந்தித்தது அதுதான் முதலும் கடைசியுமா ஆச்சு. 1921 ஜூலை மாதம் தான் வழக்கமா போகக்கூடிய திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு போறாரு பாரதியார். அங்க யாரும் எதிர்பாராத விதமா அந்த கோயில் யானை இவரை தூக்கி எரிஞ்சிச்சு. அதனால தலையிலையும் கையிலையும் இவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. அதோடு அவருக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது. அதனால அவர் நோய்வாய்ப்பட்டார். சில நாட்களுக்கு பிறகு அவர் அந்த யானை தந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்ட போதும் வயிற்றுக்கடுப்பு நோயால ரொம்ப பாதிக்கப்பட்டார். மருந்துகளை சாப்பிட மறுத்தவர் தனது 39 1921 செப்டம்பர் 16 இந்த உலகத்தை விட்டு போனார். தான் செத்து போனாலும் தன் கனவுகள் அனைத்தையும் நம்மளோட விட்டு சென்றார் அந்த தீர்க்கதரிசி. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு விடுதலைக்கு முன்பே பாட்டு பாடிய தீர்க்கதரிசி தானே நம்மளுடைய பாரதியார். பாரதியார் பிறந்த ஊரான எட்டயபுரத்துல அவருக்கு ஒரு மணிமண்டபமும் திருவுருவச் சிலையும் அமைக்கப்பட்டுச்சு. எட்டயபுரத்திலும் சென்னை திருவல்லிக்கேணியிலும் பாரதியார் வாழ்ந்த வீட்டை பாரதியார் நினைவுகளமாக மாற்றி இன்னைக்கு வர தமிழ்நாடு அரசு அதை பராமரிச்சுட்டு வருது. அதோடு அங்க பொதுமக்களும் போய் பார்வையிடுற வகையில வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. சரி, மேலும் பாரதிய பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். 7 பாடல்கள் எழுதக்கூடிய திறன் பெற்றார் பாரதி. 11 அவருக்கு பாரதிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. பாரதினா சரஸ்வதி அப்படிங்கிற அர்த்தம். பாரதியாருக்கு பத்திரிகை குரு த இந்து ஜி சுப்பிரமணிய ஐயர், அரசியல் ஆசான் பாலகங்காதர திலகர், ஆன்மீக வழிகாட்டி அரவிந்தர் பெண்ணியம் போதித்த நிவேதிதா தேவி. அனிமை இரக்கம் என்பது பாரதி பாடிய முதல் பாடலாகவும் பாரத சமுதாயம் வாழ்கவே என்கிறது கடைசி பாடலாகவும் சொல்லப்படுது. சுவேச கீதங்கள் இவருடைய முதல் புத்தகம். மணியாச்சி சந்திப்புல கலெக்டர் ஆஷ் கொலை செய்யப்பட்ட நிகழ்வுக்கு பாரதியார் மீதும் சந்தேக ரேகை விழுந்துச்சு. வழக்குல இவரும் விசாரிக்கப்பட்டார். பாரதியாரும் பாரதிதாசனும் சேர்ந்து ஒரு நாள் அடுப்பு பத்த வச்சிருக்காங்க. அடுப்பு பத்தவே இல்லையா, சமையல் செய்யறதுக்கு பெண்கள் இவ்வளவு சிரமப்படுறாங்களா அப்படிங்கறத உணர்ந்து பெண்கள் வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்ற பாட்டை அன்னைக்கு தான் எழுதியிருக்காரு பாரதி. அதுல இருந்து தன்னோட மனைவியை திட்டுறதையும் விட்டுட்டாராம். லட்சுமி, சரஸ்வதி, கிருஷ்ணன் இந்த 3 தெய்வங்களோட படங்களையும் எப்போதும் வச்சிருப்பாரு பாரதியார். கிருஷ்ணர் படத்துக்கு கீழே பிச்சுவா கத்தி ஒண்ணு இருக்கும், அதுல பெரிய பொட்டும் இருக்கும். டெய்லி இத வணங்கியதுக்கு அப்புறம்தான் அவருடைய வழக்கமான வேலைகள் தொடரும். கருப்பு கோட்டு தலைப்பா இதுதான் அவருடைய அடையாளம். வேட்டி சட்டையில அழுக்கு இருந்தாலும் பார்க்க மாட்டாரு, இருந்தாலும் பார்க்க மாட்டாரு. கிளிசில் இருந்தாலும் கவலை இல்லை அவருக்கு. ஆனா சட்டையில ரோஜா, மல்லிகை ஏதாவது ஒரு பூவை எப்போதும் சொருகி வச்சிருப்பாரு. மிஸ்டர் காந்தி, கடற்கரையில நாளைக்கு பேசுறேன், நீங்க தலைமை வைக்க வர முடியுமா அப்படின்னு இவருக்கு சொன்னப்போ கூட்டத்தை வேற நாளைக்கு மாத்தி வைக்க முடியுமான்னு காந்தி கேட்டிருக்காரு. அதுக்கு பாரதியாரு, அது முடியாது, ஆனா நீங்க ஆரம்பிக்க போகக்கூடிய இயக்கத்துக்கு என்னோட ஆசி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம் பாரதி. இத பார்த்த காந்தி இவரை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு தன் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. என்னோட எழுத்துக்களை 40 தொகுதிகளா பிரிச்சு புத்தகங்கள் வெளியே திட்டமிட்டார் பாரதியார். ஆளுக்கு 100 அனுப்ப கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனா யாருமே பணம் அனுப்பல. எப்போதுமே மனைவி செல்லம்மாவோட தோல்ல கைய போட்டுதான் ரோட்ல நடப்பாரு. வைத்தியங்கள் உழவ போகின்றன அப்படின்னு ஊரார் கிண்டல் அடிக்க இவர் பாடியதுதான் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை பாட்டு. ஒரு முறை போலீஸ் விசாரணை போது, நீங்க லண்டனில் படித்தவரா, உச்சரிப்பு இவ்வளவு துல்லியமா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம் அந்த போலீஸ் அதிகாரி. தமிழ் தமிழ்நாட்டின் சிறப்பு பற்றி பாட்டு எழுதி அனுப்ப சொல்லி மதுரை தமிழ் சங்கம் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியானுச்சு. இவர் எழுதி அனுப்பிய கவிதை தான் செந்தமிழ் நாடெனும் போதினிலே. அதுக்கு அன்னைக்கு 100 சன்மானம் கிடைச்சிச்சு. விவேகானந்தரோட சிஷ்யான நிவேதிதா தேவி இவருக்கு ஒரு முறை ஆலமர இலைய கொடுத்திருக்கிறார். இமயமலையில இருந்து எடுத்துட்டு வந்த இலையா அது. தான் மரணிக்கிற வரைக்கும் அந்த இலைய பொக்கிஷமா வச்சிருந்தாரு பாரதியார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் யானைக்கு வெள்ளத்தேவர் கொடுக்க அது தும்பிக்கையால் தள்ளி விட்டதுல தலையிலையும் மார்பிலையும் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து மீண்டவர் தான் கோயில் யானை அப்படிங்கிற கட்டுரையும் கொடுத்திருக்காரு. பாரதியோட பாட்டு
பர்சனலா எனக்கு சில பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். சில சோர்ந்திருக்கக்கூடிய சில நேரங்கள்ல பாரதியோட பாட்டு தான் நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. பாரதியார் தான் இறந்து போயிட்டாரே தவிர அவருடைய பாடல்கள் எப்போதும் நம்ம கூட இணைஞ்சிருக்கும். பாரதியாரோட நினைவுகளோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற எந்த நபரோட பயோகிராபியை பத்தி பேசணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அவங்களை பத்தி பேசுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கேரா பிளாட்ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.